எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சீஸ் பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அங்க ஒரு ஸ்டவ் பத்த வச்சாச்சு, ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். நான் வந்து சொம்பு எடுத்துக்கிட்டேன், உங்க வீட்டில் கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஏன்னா குடுவையா இருக்கணும் முட்டை அடிக்கிறதுக்கு, அதனால எடுத்துக்கிட்டேன். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சால்ட்டு. மேலே முட்டை அடிக்க வச்சு நல்லா இதை அடிச்சுக்கோங்க. முட்டை நல்லா அடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பட்டர் வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம பட்டர் வெட்டி இனிமேல் நல்லா பண்ணிக்கலாம். ஒரு இடம் போல தேய்ச்சி விட்டுக்கோங்க. சரி, ரெண்டு முட்டைய ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஃபாஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி முக்கி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து புதினா தூவிக்கலாம். கொஞ்சமாக ஆனியன், கூடவே கேரட்டு, பீன்ஸு, நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் வெந்துடுச்சு, மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பியாச்சு பாருங்க. இப்போ இதை இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு சீஸ் மட்டும் எடுத்துப்போம். ஒரு சீஸ் எடுத்து ஒரு பிரெட்டு மேலே, ஏதாவது ஒரு பிரெட்டு மேலே இப்படி வச்சிடுவோம். இப்போ இதையும் மடிச்சு விட்டுக்கலாம். இப்படி மடிச்சு எடுத்துருங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப இது மேல வந்து இந்த பெப்பர் தூள் வந்து நம்ம தூவிக்கலாம். தேவைப்படுறவங்க தூவிக்கலாம், வேண்டாம் அப்படின்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் பெப்பர் தூள் தூணா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.